ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய சிக்கன் 65 எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து எப்படி இருக்கணும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் 65 செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் இந்த பாருங்க, இந்த ஷேப்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்ப பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும், குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 65 ஏற்ப மசாலாக்கெல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதே போல் 65 ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மசாலாவுக்கு ஏற்ப ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நாம் ரொம்ப முக்கியமான ஒன்று சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, அதுதான் கார்ன்ஃப்ளார். கார்ன்ஃப்ளார் மாவு போட்டோம்னா சிக்கன் 65 மசாலா எல்லாம் உதிராம நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ஸ்டண்டாக டக்குன்னு சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணியாச்சு. நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணல, குழந்தைய கொடுக்கறதுனால ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சோம்னா அந்த மசாலா எல்லாம் உள்ளறக்கே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம போட்ட சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நாம் சிக்கனை பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி சிக்கன் பீஸ் எல்லாம் தனித்தனியாக கேப் விட்டு போட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கேப் விட்டு போட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையும் காவாசி இந்த மாதிரி போட்டாச்சு, நல்லா போட்டு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு ஓரளவு வெந்திருக்கு. இப்போ நாம போட்ட சிக்கன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விட்டுக்கோங்க. பின்பக்கம் வேகிறதுக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா மொறு மொறுன்னு வெந்திருக்கு. நாம இதுல ஃபுட் கலர் ஆட் பண்ணல குழந்தைக்கு கொடுக்கறதுனால, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு. பாருங்க, சிக்கன் 65 ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு, எண்ணெயிலேருந்து வடிச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஆனால் பார்க்குறதுக்கே சூப்பரான கலரில் இருக்குது. பாருங்கள், சிக்கன் 65 இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் நீட்டாக மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு மாற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா மொறு மொறுன்னு சிம்பிளா எந்த மசாலாவும் சேர்க்காம 65 செஞ்சாச்சு. இதுல நாம இஞ்சி பூண்டு சேர்க்கல, தயிர் போடல. ரொம்ப சிம்பிளா குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சாச்சு. இதே போல உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய் பாய்.